இன்றைய நாள் இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் மறக்க முடியாத நாள். இந்த திட்டத்தை இஸ்ரோ என்னுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட நாள் முதல் பெருமுயற்சி எடுத்து வீட்டுக்கூட வராமல் அவருடைய டீம் சிறப்பாக செயல்பட்டதினால் இன்று உலகையே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கின்றது. இந்தியா மக்கள் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விண்கலத்தை முதல் முதலாக இந்தியா என்று விண்கலத்தை தென்பக்கத்திலே அனுப்பி இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கின்றது. இதை நினைக்கும்போது இந்தியா நாடு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மிகவும் முயற்சித்தார். அவருக்கும் மிக சந்தோஷமாக இருக்கும். அவர் இந்த நாளை வந்து குறிப்பாக நீங்கள் தள்ளி தள்ளி போட்டார், கொஞ்ச நாள் ஆகட்டும் நல்லா செய்யுங்க அப்படின்றத நல்ல ஒரு நேரத்தை அவர் எடுத்துக்குங்கன்னு சொல்லி நல்ல ஒரு கொடுத்தாரு. அதனால் அவருக்கும் இந்த நாளிலே பிரைம் மினிஸ்டருக்கு நன்றி கூற வேண்டும். இந்த திட்டத்தை விடாமுயற்சி எடுத்த என்னுடைய மகனுக்கும் அவனுடைய பேருக்கு தகுந்தாற்போல் வீரமுத்துவேல் என்ற பேருக்கு தகுந்தாற்போல் வீரத்தனமாக முயற்சி எடுத்து இந்த இதில் வீரமாக வெற்றி கண்டமைக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இன்று இந்திய நாட்டு மக்கள் தமிழக மக்கள்லாம் ஏராளமானவர்கள் இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி இருந்தார்கள். பல நாட்களாக இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பல திருக்கோயிலில் அபிஷேகங்கள் நடைபெற்றது. ஆகவே அவர்களுக்கெல்லாம் இந்திய மக்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த வெற்றி வந்து இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் மிகவும் சந்தோஷமான நாள், மறக்க முடியாத நாள். மேலும் மேலும் இந்த திட்டம் வந்து பல சாதனைகளை படைத்த இந்தியா, குறிப்பாக இந்த சாதனை அனைத்து சாதனையை விட மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கின்றது என்று நினைக்கும்போது இந்திய மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வீரமுத்துவேல் தந்தையா வந்து எந்த அளவுக்கு இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி, சொல்ல முடியாத மகிழ்ச்சி. இதுக்கு முயற்சிக்கு காரணம் வந்து நான் வேண்டிய இறைவன் தான் நான் சொல்ல முடியும். உங்களை மகனை வந்து உங்களை எவ்வளோ நாளாக சந்திக்காத இந்த பணியில் ஈடுபட்டார், இதனால் இந்த திட்டத்தை வந்து என்றைக்கு இவரை வந்து பொறுப்பாளராக நியமித்தாரோ அன்று முதல் அவர் இங்கே விழுப்புரத்துக்கு வந்ததே இல்லை. என்னோட கூட பேசவே மாட்டார். குறிப்பாக என்னுடைய மகள் நிச்சயதார்த்தம் 4ஆம் மாதம் நடந்தது, இதில் வரவே முடியாதுன்னு சொன்னார். அதேமாதிரி திருமணம் வந்து 20ஆம் தேதி நடந்தது, 28, அது கூட என்னால் வர முடியாதுன்னு சொன்னார். நானும் சொன்னால் அதுதான் முக்கியம் உனக்கு அப்படின்னு நான் கூட ஓகே நீ வரவானான்னு சொல்லிட்டேன். ஆகவே இந்தியாவுக்கு உழைக்கின்ற என் மகனை இந்தியாவுக்கு ஒப்படைக்கின்ற அளவுக்கு நான் வந்து நீ வரவே வேணாம் திருமணத்தை நீ அதை பார்ப்பான்னு சொன்னேன். அதனால் அதில் வந்து இன்றைக்கி வெற்றி கண்டிருக்காருன்னா திருமணத்தை விட எனக்கு வந்து அவர் வெற்றி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.